பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை உங்கள் வீட்டிலே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தைங்களை டார்கெட் பண்ணுற விதமாக ஒரு சூப்பரான லாலிபாப் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஆனால் அதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு, எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம சேர்க்க போகிறதில்ல. நேச்சுரல் ஸ்வீட்னரை வச்சு ஹெல்த்தியான வகையில் ஹோம்மேட் லாலிபாப் ஒன்று பார்க்கலாம். வாங்க அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். டேட்ஸ் 1 கப், வேர்க்கடலை 1/2 கப், சாக்கோ சிரப் 2 டேபிள்ஸ்பூன், கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் 1 டேபிள்ஸ்பூன். யூஸ்வலாக லாலிபாப்னால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய டிசைன்ஸில், நிறைய கலர் கலராக சூப்பர் வெரைட்டிஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. பட் அதில் ஏகப்பட்ட ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் வந்து இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுறாங்க. அந்த கலர் வந்து வரத்துக்காக சுக்ரோஸ் ஆட் பண்ணுறாங்க, அண்ட் அந்த பைண்டிங் வரத்துக்காக கார்ன் சிரப் ஆட் பண்ணுறாங்க, அண்ட் கலர்ஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது எப்போயாவது ஒரு டைம் வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அடிக்கடி குழந்தைங்க அது வாங்கி சாப்பிட்றப்ப அதுக்கு அல்டர்னேட்டிவாக வீட்டில் என்ன பண்ணாலும் யோசிக்கிறப்ப தான் நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணேன். இது சூப்பர் சக்ஸஸாக இருக்குது எங்கள் வீட்டில். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் 1 கப் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னரு. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஸ்வீட்டும் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து கடலை இருக்கலையா, வேர்க்கடலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாவே நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அந்த சாக்கோ சிரப்பில் வந்து கோட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட போகிறோம். அது வந்து அந்த பைட் பண்ணுறப்ப அந்த வேர்க்கடலை, அந்த டேட்ஸு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து வேறு எப்படி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப இந்த மெத்தட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்கள் வீட்டு கிட்ஸையும் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, அவங்கள செய்ய சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லாதவங்க வந்து டெய்லி ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவு வந்து டேட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. டேட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் வருது. பிளாக் டேட்ஸ் கிடைக்குது, சீட்லெஸ் கிடைக்குது. உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏதாவது சின்ன பர்த்டே பார்ட்டிஸு, வீட்டில் வந்து கெட் டுகெதர் அந்த மாதிரினா இதை நீங்கள் வந்து கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ப்ரிக் பண்ணிவிட்டு இதை சாக்கோ சிரப்பில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாக்கோ சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்கிது, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். இதை வந்து லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஏதாவது ஃபங்க்ஷன், பார்ட்டி அப்படின்னா, ஒரு ப்ரெசன்டபிளாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கிங்க. ப்ரிப்பரேஷனை விட வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு டிஷ் வந்து பார்த்தோன்னே அது சாப்பிட தோணுது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பண்ண விதத்தை வச்சு தான் அது வந்து நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற டெம்ப்டிங் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டோன்னா பார்க்கவே வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு இந்த சாக்கோ லாலிபாப். இது வந்து பார்ட்டி, ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரினா நீங்கள் முன்னாடியே செஞ்சு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. வெளியில் இந்த மாதிரி டிஷ் வந்து டெஃபினட்டாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ யூனிக்காக இருக்கும், உங்களோட டிஷ்ஷில் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், பசங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுல வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் இன்கிரிடியன்ஸும் நம்ம யூஸ் பண்ணல, எல்லாமே நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற ஒரு அவைலபிளான நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.